வெல்கம் டு ஹங்க்ரி பேபி கிச்சன் நம்ம எனக்கு கிறிஸ்பியான கீரை போண்டா சையெல்லாம் பாங்க இதுக்கு நம்ம ஒரு கப் ஃபுல்லாக முருங்கைக்கீரையை எடுத்து நீட்டாக கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் புதினா இலைகள் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயம் தூள் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கலாம் நம்ம வேணும்னா அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அது ஆப்ஷனல் தான் இப்போ நல்ல கைகளால் பெசறி விட்டுக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து பசஞ்சு விட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துறேன் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க அதுவும் ஆப்ஷனல் தான் இப்போ ஒரு வானிலையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிற வரையில் வெயிட் பண்ணும் இப்போ பாருங்கள் அது கொலன்னு இருக்கல இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ பூண்டா போடும்போது குட்டி குட்டியாக போடுங்க அப்போ தான் வந்துட்டு உள்ளே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் பெருசு பெருசாக போடும்போது உள்ளே கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும் அதனால் குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க எண்ணெயில் பூண்டா நல்லா வெந்ததுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு பூண்டா ரெடி ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்